ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது வெயில் காலம், குறிப்பாக அக்னி நட்சத்திர காலம். இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பல வகையான பிரச்சனை ஏற்படும். இது வராமல் பாதுகாக்கக்கூடிய எளிமையான யோக பயிற்சி மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பல பருவ காலங்களில் எப்படி நம்ம உடலை உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக வச்சுக்கணும் அந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்துருக்கிறாரு. அதே தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கண்கள். நிறைய நபர்களுக்கு வெயில் காலத்தில் நம்ம மெட்ராஸைன்னு சொல்கிறோம், நிறைய கண்கள் அந்த மாதிரி மெட்ராஸை ப்ராப்ளங்கள், கண்களில் கட்டி, கண்களில் நீர் வருதல், கண் பார்வை மங்குதல், கண்களில் ஒரு கூச்சம், கண்கள் நரம்புகளில் ஒரு வலி, இந்த மாதிரி வெயில் காலங்களில் நிறைய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். இப்போ நாம் பார்க்கக்கூடியது இதெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய கவச முத்திரைகளை தான் பார்க்க போகிறோம், எளிமையான யோக பயிற்சி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வருவதற்கு முன்பாகவே, வெயில் காலத்திற்கு முன்பாகவே நாம் இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த வெயில் காலகட்டங்களில் கண்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையான பிரச்சனைகளும் வராமல் தடுத்தாட்கொள்ள முடியும். வந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுவதற்கு இப்பொழுதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பலன் உண்டு. நாம் எதற்காக இப்படி குடிக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் வாத பித்த சிலைத்துமத்துக்கு ஏற்ப மாறுபடும். அப்படி மாறுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளில் வெயில் காலங்களில் சில பிரச்சனை ஏற்படும். லிவருக்கு நல்ல சக்தி கிடைக்கணும், வெயில் காலகட்டத்தில் லிவருக்கு சக்தி குறையும். இப்போ நம்ம கையில் எல்லோருமே நம்ம செல்ஃபோன், அதே மாதிரி லேப்டாப் ஒர்க் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறோம், தொடர்ந்து அதில் வேலை செய்கின்றவர்களுக்கும் லிவருக்கு சக்தி அதிகமாக கிடைக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ அந்த மாதிரி நம்ம வேலையும் பார்த்து கொண்டு வெயில் காலங்களில் இருக்கும் பொழுது கண்களுக்கு ஒரு சின்ன அஃபெக்ட் ஏற்படும். அப்போ அது வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகளாக கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதேபோல் இந்த வெயில் காலங்களில் தினமுமே இரண்டு பச்சை கேரட் நன்றாக கழுவி நன்றாக சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க, அடிக்கடி முருங்கைக்கீரை, இரவு வேண்டாம் பகலில் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளுங்கள். பருநெல்லிக்காய் கிடைக்கும், உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. வெயில் காலங்களில் கண்களில் கட்டி வருவது, மெட்ராஸை வருவது, அதே மாதிரி கண்களில் நீர், கண் எரிச்சல், இவை அனைத்துமே வராமல் நாம் தடுக்க முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மோதிர விரல், சுண்டு விரல், அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு இந்த முத்திரை லிவருக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கின்றது. வலது கண், இடது கண், கண் நரம்புகள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை இந்த முத்திரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். அடிக்கடி கண் கட்டிகள், வெயில் காலத்தில் கண்களில் நீர் வருதல், அவங்களெலாம் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கருட முத்திரை பண்ண போகிறாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு வலது கண், இடது கண் முழுக்க நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த கண் நரம்புகள் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை.
இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முதிரையிலும் கண் நரம்புகள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். வலதுகன் இடதுகன் அதனுடைய உள்புற நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் நன்றாக இயங்குகின்றது. நல்ல பிராணசக்தியை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். 2 நிமிடங்கள் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜிராசனத்திலே பண்ணிக்கலாம். இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். முதல் முத்திரை பிராணமுத்திரை. மோதிரவரல் சுண்டுவரல் அதனுடைய நேரத்தில் கட்டைவரல் வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு கண் நரம்புகள் முழுக்க நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. கண் நரம்புகள் சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கருடமுத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இந்த முதிரையின் மூலமாக கண் நரம்புகள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு புஜங்காசனம் பண்ண போகிறாங்க. இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை ஜஸ்கிட்ட வச்சுக்கோங்க. மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்திட்டே மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக வந்துடுங்க. ஒரு 5 வினாடி நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டே ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளம்ப வந்துடுங்க. அப்படியே இருந்து பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படி அர்த்த பத்மாசனம் கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க. பிராணமுத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடங்கள். கருடமுத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மாலை இருவேளையும் 2 நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக. அபான வாயு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள்.
உங்களது உணர்வு இந்த முதிரையின் மூலமாக வலதுகண் இடதுகண் அந்த கண்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த கண்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. லிவருக்கும் நல்ல ஒரு பிராணசக்தி கிடைக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மாலை இருவேளையும் 2 நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த முதிரைகளோடு இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கேரட் அதிகமாக 2 கேரட் சாப்பிட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். கண்களுக்கு நல்ல ஒரு ஓய்வு கொடுத்துக்கோங்க. இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும், அதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெயில் காலகட்டத்தில் கண்களுக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமே முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நேர்களை, இந்த பயிற்சி வெயில் காலத்திற்காக நாம் செய்யலை, அதிலேயும் பலன் கிடைக்கும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது கண்கள், கண் நரம்புகள், லிவர் நன்றாக இயங்கும். எவ்வளோ வயதானாலும் கண்கள், நாம் கண்ணாடி அணியாமல் கிட்டப்பார்வை தூரப்பார்வை பிரச்சனை இல்லாமல் கேட்டராக்ட் ப்ராப்ளம் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.